புதுக்கோட்டை நகரில் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை களைகட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அசோக். அசோக், மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசு தரப்பில் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் பூர்ணிமா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆவுடையார்கோயில், மணமேல்குடி, கந்தகோட்டை, கரம்புக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் புதுக்கோட்டை நகரில் குவிந்த வண்ணமாக உள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள கீழராஜ வீதி, வடக்கராஜ வீதி, மேலராஜ வீதி, தெற்கராஜ வீதி ஆகிய நான்கு வீதிகளில் தான் கடைகள் உள்ளன. மற்ற வீதிகளில் ஓரிரு கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் தான் தீபாவளி பொருட்கள் வாங்குவதற்கு மக்கள் குவிந்த வண்ணமாக உள்ளனர். தீபாவளிக்கு தேவையான ஜவுளி கடைகள் இந்த கடை வீதிகள் தான் உள்ளன. அதே போல நகைக்கடைகள், இனிப்பு கடைகள், பட்டாசு கடைகள், மளிகை பொருட்கள் கடைகள் ஆகிய அனைத்து கடைகளும் பிரிவில் தான் உள்ளன. இங்குதான் மக்கள் கடந்த இரண்டு வருடங்களாக கொரோனா பாதிப்பால் தீபாவளியை திருப்திகரமாக கொண்டாட முடியாத பொதுமக்கள் இன்று தீபாவளி சிறப்பாக கொண்டாட முடியும் வந்த வண்ணமாக போலீஸ் பாதுகாப்பு அதிகளவில் உள்ளது. ஆங்காங்கே சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகரின் முக்கிய வீதிகளில் காவல்துறையினர் காவல்துறையினுடைய உடையுடனும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சில நாம் நார்மல் சாதாரண மனிதர்களை போன்றும் உடைகளை அணிந்து பொதுமக்களிடையே ஊடுருவி சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுக்கோட்டையில் உள்ள நடைபாதை கடைகள், புதுக்கோட்டையில் நடைபாதை கடைகள் அதிக அளவு தோன்றியுள்ளன. திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட துணி வகைகள், பனியன், ஜட்டி வகைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இன்று இரவுதான் அதிக அளவில் வியாபாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மூன்று நாட்களாக மழை பெய்த வண்ணமாக இருந்தது. இன்று காலையிலிருந்து மழை இல்லாத காரணத்தால் பொதுமக்களின் வருகை அதிகரித்த வண்ணமாக உள்ளது. இன்று இரவும் நாளையும் அதிக அளவில் வியாபாரம் நடைபெறும் என்று எண்ணப்படுகிறது. மொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 495 ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த புதுக்கோட்டையில் தான் வந்து அனைத்து பொருட்களையும் வாங்கி செல்வது வழக்கமாக இருந்த நிலையில் இவ்வாண்டு தீபாவளி மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொருட்களின் விலையும் நியாயமான முறையில் உள்ளது. அதனால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்தும் பொதுமக்கள் படையெடுத்த வண்ணமாக இருந்து பொருட்களை வாங்கி செல்வது மும்மரம் காட்டி வருகின்றனர். தற்பொழுது இப்போதைய நிலவரப்படி கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் உள்ளது. இருப்பினும் மக்கள் கூட்டம் வந்த வண்ணமாக உள்ளது. போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதால் இன்று மாலை, இரவு, நாளை வரை புதுக்கோட்டையில் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது என்று குறிப்பிட வேண்டும். தகவல்களுக்கு நன்றி அசோக்.